இப்போ சமீபத்தில் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்ரீபாலன் ஸ்ரீபாலன் டாயலண்ட் ஸ்ரீபாலன் அதை பண்ணிட்டான் பாட் தாய் கட்சி ஓ இல்லை ப்ரோ ஐ எம் ரீடிங் யோ யோ மெசேஜ் நான் சொல்லல நான் சொல்லலை ஓகே தயலன் ஸ்ரீபாலன் என்ன தான் செஞ்சிட்டாரு தயலன் ஸ்ரீபாலன் வந்து மிளாக்காலை வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆ மிளாக்காலை வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் அந்த பையனோட ஆப்ரேஷன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி 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 காம்ப்ளிகேட்டட் சரியா ஆ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் அந்த பையனோட ஆப்ரேஷனுக்கு வந்து அதை பற்றி தான் பேச போகிறேன் ஆ அந்த பையனோட ஆப்ரேஷனுக்கு வந்து க்ளோஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆ க்ளோஸ் டு ஃபோட்டி ஃபைவ் தௌசண்ட் ரிங்கேட் தேவைப்பட்டுச்சு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் ரைஸிங் செஞ்சோம் அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு வந்து ஃபண்ட் ரைஸிங் நான் செஞ்சேன் அதாவது அப்போ வந்து இந்த சிங்கப்பூர் இஷ்யூ ஓடிட்டுருக்கிறப்பையும் அந்த நேரத்துலேயும் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் போயிட்டு அவங்கள போய் பார்த்து அவங்க என்னை கூப்பிட்டதுக்கப்புறம் திருத்தம் திருத்தம் ஏ என்னை கூப்பிட்டதுக்கப்புறம் நான் அவங்கள போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு தென் ஆஃப்டர் தேட் அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்ய முடியும்னு செஞ்சு ஒரு ஃபண்ட் ரைசிங் செஞ்சோம் ஸோ அந்த ஃபண்ட் செய்யும் போது காசு வந்து அக்கௌண்ட்லுக்கு பூந்துருக்கு நிறைய காசு வந்து அக்கௌண்ட்லுக்கு பூந்துருக்கு ஓகே ஆனால் அந்த காசை பாய்ச்சி அந்த ஆபரேஷன் செஞ்சாங்களா அந்த காசை பாய்ச்சி அந்த ஆப்ரேஷன் செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த காசை வந்து பாய்ச்சி ஆப்ரேஷன் செய்யல இன்னும் ஷேர் பண்ணுங்க நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் சூடாகும் அந்த காசை பாய்ச்சி ஆப்ரேஷன் செய்யல நான் திருப்பியும் சொல்றேன் சில விளங்காதவங்களுக்கு வந்து காதல வந்து உரைக்கிற மாதிரி நான் சொல்றேன் அந்த காசை பாய்ச்சி ஆப்ரேஷன் செய்யல ஓகே ஏன் அந்த காசை பாய்ச்சி ஆப்ரேஷன் செய்யலன்னா அதுக்கும் இந்த டயாலன்ஸ் ரீபேலன் ஏன்னா வர வர நிறைய நன்றி கட்டவங்களாம் சுத்தி இருக்கிறதுனால நம்மளால வந்து கொஞ்சம் காசு ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோ இந்த டயாலன்ஸ் ரீபேலன் வந்து என்ன பண்ணேன்னா நல்லா கேட்டுக்குங்க இந்த டயாலன்ஸ் ரீபேலன் சில பேரோட உதவியோட வந்து என்ன பண்ணேன்னா நிறைய முயற்சி எடுத்து எப்படியாச்சும் அந்த பையனுக்கு வந்து பஜிகான் எப்படியாச்சும் காசை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இட் இஸ் நாட் ஈஸி சரிங்களா சில விளக்கணைங்க வந்து போஸிலே இருந்தா கூட அவனுங்க கூட செய்யல நான் திருப்பியும் பெரிய பெரிய இருக்காங்க சில பல எல்லாம் இருக்காங்க யாருமே வந்து உதவி செய்யல சரியா ஒரு சாதாரண இந்த டயலன் ஸ்ரீபாலன் இந்த சாதாரணமான இந்த டயலன் ஸ்ரீபாலன் என்ன பண்ணனா போய் யார் யார் பார்க்கணுமோ பார்த்து பேசி கெஞ்சி கூத்தாடி இந்த டாக்குமெண்ட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க அம்மா சார்பில் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து விஷயம் இட் இஸ் நாட் ஈஸியா இட் இஸ் நாட் ஈஸி செஞ்சு விதின் ஃபியூ டேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா வாட் ஹெப்பன் வாஸ் வி மேனேஜ் டு கெட் தொண்ணூத்தஞ்சு வெளிக்காடு வந்து அரசாங்கம் அந்த ஆபரேஷனை பே பண்றாங்க சரிங்களா தொண்ணூத்தஞ்சு வெளிக்காடு அந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆபரேஷனை பே பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க போன வருஷத்துல சோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சோ வி ஹாவ் டு ஒன்லி பே அபவுட் தௌசண்ட் பிளஸ் ரிங்கிட் சரிங்களா ஒரு ஆயிரம் வழிக்கு கூட தான் வந்து நம்ம வந்து காசு கட்டணும் சரியா சோ ஆப்ரேஷன் நடந்துச்சா இல்லையானு இப்ப நான் ரிவீல் பண்றேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து நான் ரிவீல் பண்றேன் கொஞ்சம் பேரோட மூஞ்ச வந்து கொஞ்சம் கிழிக்கிறதுலாம் இருக்குல்ல கொஞ்சம் ரிவீல் பண்றேன் என்ன எதிர்பார்க்கறாங்க நான் உடனேக்கு உடனே வீடியோ செய்வேன் உடனேக்கு உடனே வீடியோ செய்வேன் நான் டிராமாவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேற வேலை இல்லையா நம்மளுக்குலாம் நீங்க தான் வேலை வெட்டி இல்லாம ஏற்கனவே ஒருத்தன் நல்லது பண்ணி வச்சிருக்கான் அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணவனை போயிட்டு நோண்டி 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 எவ்வளோ காசு செலவு பண்ணீங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் நான் வரேன் இமேஜின் சச் அ பிக் என்டிட்டி அவ்வளோ பெரிய ஒரு என்டிட்டி இந்த டயலண்ட் ஸ்ரீபால பார்த்து பயப்படுறீங்களா வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய ஒரு என்டிட்டி such a big entity pano இது enna namala irukku you all are afraid of this dialence rebel in the dialence பயம் வருதா சமாளிக்க முடியலையா என்ன சோ சமாளிக்க முடியலன்னா என்ன செய்யணும் அவன் மேல வந்து என்ன கேஸ் இருக்கோ போடணும் அவன் வந்து இத திருடிட்டான் அத திருடிட்டான் இத பண்ணிட்டான் அத பண்ணிட்டான் சொல்லி புல்லா புல்லா போடணும் சரிங்களா போடுங்க எவ்வளவு வேணாலும் போடுங்க நான் வந்து வாட் விஸ் வெரி சிம்பிள் கொஞ்சம் 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 இருக்கிற எவிடென்ஸ் வந்து நான் வெளியாக்குறேன் சரியா கொஞ்சம் இருக்கிற எவிடன்ஸ்லாம் எல்லாம் வெளியாக்குறேன் ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாதான் என்ன நடந்துச்சுன்னு அறவே தெரியாதான் தெரியாம டயலன் ஸ்ரீபாலன்லாம் செஞ்சிட்டாரு ஒண்ணுமே தெரியாதான் வாக்குமூலம் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பிகாஸ் யூ சி நான் வந்து ஒரு ஏழை சரியா நான் வந்து ஒரு ஏழை நான் வந்து ஒரு பணக்காரன் கிடையாது சோ இவங்களை வந்து எதிர்த்து வந்து நான் போனோம்னா ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் தேம் டு டூ அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வரசலாம் பேர் பேரு நிறைய பேர் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போஸ்ட் போட்டு டிலீட் பண்றீங்களா எவ்ரி திங் ஸ்கிரீன்ஷாட் போஸ்ட் போட்டு டிலீட் பண்றது ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கோம் எதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு சரியா என் மேல மட்டும் தான் நீங்க ஆப்பு வைப்பீங்களோ வேட் அண்ட் சி யார் யாரு என்ன என்ன காமெண்ட் போட்டீங்களோ ஈவன் த பீப்புள் ஹூ ஹவ் காமெண்டட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருக்கோம் நானும் கேட் நானும் கோர்ட்ல கேஸ் போடணும்ல நானும் தேக்கினோம்ல விதவுட் கோர்ட் ஜட்மெண்ட் யூ கேன் நெவர் சே சம் ஒன் ஹேஸ் டிட் சம்திங் ராங் விளங்குதா ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் இல்லாம ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு நீங்க சொல்லவே முடியாது ஒரு கேஸை வந்து நீங்க போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போலீஸ் பார்த்துக்கிட்டோம் ரிப்போர்ட்டா சொல்லிட்டோம் இவன் செஞ்சது தப்புன்னு அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இப்ப வந்து என்னன்னா நானு தயலன் ஸ்ரீபாலன் அந்த குடும்பத்துக்கு தெரியாம என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த குடும்பத்துல உள்ளவங்க அதாவது அந்த பையனுடைய அப்பா அந்த பையனோடைய அம்மா என்ன சொல்லிருக்காங்க நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க அப்பா சொல்லிருக்காரு ஒண்ணுமே சொல்லல கேப்போமா அவங்க அப்பாவோட கதையா ஜாலியா மக்கள் லிசன் டு திஸ் ஆடியோ கேர்ஃபுல்லி லிசன் டு திஸ் ஆடியோ கேர்ஃபுல்லி வந்திருக்கு ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுக்க போறேன்னு நான் சொன்னா

இது யாருன்னா அந்த பையனுடைய அப்பாவுடைய வாக்கு மூலம் சரியா இந்த பையனோட அப்பாவுடைய வாக்கு மூலம் கடவுளே இங்க பாருங்க எனக்கு இத்தனை நாள் இந்த கதை தெரியாது நினைச்சேன்

காசு இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாமா உயிர் போனா வராது அப்படின்றாரு இன்னும் கேளுங்க அவர் மகன் நல்லா இருந்தா சரி காசுலாம் எல்லாம் பிரச்சனை இல்ல எப்படின்னா கொலெக்ட் பண்ண காசு வந்து ஆபரேஷனுக்கு ஆனா ஆபரேஷன் வந்து செலவே இல்லாம கஷ்டப்பட்டு உதவி செஞ்சு அவங்களுக்கு வந்து பந்துவான் எடுத்து கொடுத்தது டயாலன் ஸ்ரீபாலன் விளங்குதா அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செஞ்சு காசு வந்து பந்த்வான் எடுத்து கொடுத்தது நான் சரியா கேள்வி என்னன்னா அந்த காசை வந்து அந்த ஆபரேஷனுக்கு பயன்படுத்தல சரியா அந்த காசை வந்து ஆபரேஷனுக்கு பாய்க்கல இப்ப அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றது மக்கள் எதுக்கு கொடுத்தாங்க மக்கள் வந்து நீங்க வந்து உங்க வீட்டு சாமான் நீங்க வந்து வாங்கின மோட்டர் சமான்

விளங்குதா நீங்க சொன்னீங்களே எனக்கு தெரியாது என்ன பண்ணீங்கன்னு காசை தெரியாது தெரியாது நீங்களே உங்களோட சம்பந்தத்தோட தான் நம்ம உதவி செஞ்சிருக்கோம் பல மக்களுக்கு கொஞ்சமாச்சும் நன்றி கடல்ல இப்ப சொல்றீங்களே காசு முக்கியம் இல்ல எனக்கு வந்து என் மகனை நீங்க காப்பாத்தி கொடுத்ததே பெரிய விஷயம்ன்றீங்களே கொஞ்சமாச்சும் நன்றி இல்ல அப்ப ஒரு பேச்சா ஏன் அந்த காசுல இருந்து உங்களுக்கு ஒரு தொகை எடுத்துக்கங்கன்னு சொல்லலையா உங்களோட பிரச்சனை என்ன இருக்கோ உங்களோட வட்டி பிரச்சனை எல்லாம் சொல்லுலியா அவ்வளோ காசு ஏழையானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு என்ஜிஓ தலைவரா ஒரு என்ஜிஓ பிரசிடனா மக்களுடைய காசு என்னத்துக்கு போகணுமோ அதுக்கு தான் போனுச்சு அதுக்கு தான் நான் பொறுப்பு விளங்குதா மக்கள் காசு போட்டது வந்து என்னோட பேஸ்புக் லைஃப்ல நான் கூப்பிட்டு நான் சொல்லி நான் போட்டேன் சரியா உங்க வீட்டுல இருக்கிற உங்களோட சமான் சமான் ஓடியோ இருக்கு சமானுக்கு ரெண்டாயிரம் வழி கேட்டீங்களா அந்த ஓடியோ இருக்கு கோவை கோவை காசு கட்டுறதுக்கு அதுக்கு இருக்கு இன்னும் நிறைய நிறைய நீங்க என்னத்துக்கு கேட்டதுக்கு எல்லாம் இருக்கு சரியா நன்றி நன்றி இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல நன்றி கட்டு அந்த மாதிரி இருக்காதீங்க விளங்குதா நன்றி கட்டு அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க சரியா அடுத்தது வந்து இன்னொரு பொய் இத கேக்குறீங்களா அடுத்த ஓடியோ இத போடுங்க ஜோக்கா இருக்கும் இந்த ஓடியோ ஒருத்தர் மாஞ்சி மாஞ்சி போய் வேலை செய்றாரங்க அவருக்கு ஒரு ஆப்பு இதல கேளுங்க வீடியோ இது யார் தெரியுமா நல்லா கேளுங்க குரல கேட்டேனே எல்லாத்துக்கும் தெரியும் இவர் வந்து இப்ப ஒருத்தர் இப்ப போய் பரபரப்பா வீடியோ செஞ்சு போட்டாரா அவர் மேல உள்ள கம்பளைன் வீடியோ ஆமாங்க நான் அவர்கிட்ட வந்து எயிட்ல இருந்து உமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நடந்தது எல்லாமே நான் சொல்ல ஆபரேஷன் நடந்ததுல இருந்து

இந்த ஆடியோ அதாவது இவங்க அங்க போனப்ப அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் சொன்னாங்களாம் ஆனா அவரு வந்து அவங்க அம்மா சொன்னத மறைச்சி ஒரு வீடியோல வந்து வேற ஒன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க சொன்னாங்களாம் ஆப்ரேஷன் நடந்துச்சு அட்மிட் ஆகுனது உதவி செஞ்சது எல்லாம் சொன்னாங்களாம் அது மொத தவறு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒரு தவறு வேற செஞ்சிருக்காராம் அவரு அது என்னவா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்னவா இருக்கும்னு இந்த முத ஒரு ஆடியோ போட்டேன்ல அது ரெண்டு நிமிஷம் அதோட ஒரிஜினல் லென்த் வந்து ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் அதோட ஒரிஜினல் லென்த் வந்து அஞ்சுல இருந்து எவ்வளோ நிமிஷம் அது கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் சரியா யுசி நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விளங்குதா நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே ஒரு ஃபண்ட் ரைசிங் எவனாச்சும் செஞ்சிட்டா அந்த குடும்பம் இதை வந்து ஒரு டெக்னிக்காவே பயிச்சிடுறாங்க ஃபண்ட் ரன்னிங் செய் ஃபன் ரைஸிங் செஞ்சு மேற்கொண்டு இருக்கிற காசு என்ன ஆகுது அது யாருக்குமே தெரியிறதில்ல ஆ மேற்கொண்டு இருக்கிற காசு வந்து சூதுல ஆடுறது நல்லா கேட்டுக்குங்க சூது சூது கேக்குதா கேக்குதா இல்லையா சூதுல ஆடுறது ஆ ரெண்டு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத விஷயம் பண்றது சரியா இந்த கண்ட்ரிபியூஷன் கரெக்டாக போகணுன்னா இதுக்கப்புறம்

மேலே வந்து எட்டு பிள்ளை எட்டு பிள்ளைங்க மேலே வந்து ஓட்டு செய்யணும்னு அந்த வீட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் காசு கேட்டோம் என்னோட என்ஜிஓ அக்கௌண்ட்லுக்கு அதுக்கு வந்த கான்ட்ரிபியூஷன் காசு அந்த வீட்டுக்கு வந்த கான்ட்ரிபியூஷன் காசு அந்த வீட்டை நல்லா செஞ்சு மிச்ச காசு இருக்குல்ல மிச்ச காசை எடுத்து அந்த அறுபது வயசு அங்கல் இருக்கார்ல அவர் வீட்டுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் செலவு பண்ணி அவர் வீட்டுக்கு தண்ணியோ கரண்டோ கொண்டு வந்தோம் அதாவது கரெக்டா கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும் இதுக்கு நாய் பாடாது பாடுபட்டுகிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா என் பேரை வந்து கெடுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் அருவ இல்ல அடுத்தது நான் பொம்பளை கேசா ஏ நான் ஆம்பள நான் எந்த பொம்பளை கிட்ட பேசினா உனக்கு என்ன என் பொண்டாட்டி என் மேல கோச்சிக்காம இருந்தா சரி சரியா விலங்குதா என் பொண்டாட்டி என் மேல கோச்சிக்காம இருந்தா சரி அதை தவிர்த்து ஒரு ஆம்பளையா நார்மலா எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் செய்வோம் அதைத்தான் நானும் செய்வேன்

இன்னும் நிறைய இருக்கு ஓடியோ போடு சரியா நல்லா போடுங்க திஸ் இஸ் அ cleansing, கிளீன்சிங் ப்ராசஸ் தெரியுதா கண்ட கண்ட என்டிட்டி எல்லாம் இருக்கு எங்க இருந்து பணத்தை சுருட்டுறானுங்கனே தெரியாது அரசாங்க பணம் அவ்வளவு பணம் அவனுங்களுக்கு போகுது கேட்டா மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் உதவி செய்யறாங்களாம் மக்களுக்கு கொண்டு போய் உதவி செய்யறாங்கன்னு சொல்லி அவ்வளவு பணத்தை சுருட்டிக்கிட்டு இருக்கானுங்க அத போய் கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்ல இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க மகனுக்கு ஆபரேஷன் பண்ணணும் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு விளங்குதா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு மித்ரா காச என்னைக்கு உங்களை நான் மித்ரா காசு கேள்வி கேட்டனும் அப்ப வந்தீங்கடா அண்ட் யூனோ வாட் இஸ் வாட் இஸ் இடியோ எல்லாரும் நான் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிறேன் சரியா

காட் என்ன சொல்லுதோ எது என்ன சொல்லுதோ அதை என் லாயர் பாத்துக்கிட்டோம் நான் பாத்துக்கிறேன் சரியா அவங்களோட ஆபரேஷனை செஞ்சு முடிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிஞ்சு மிச்சம் வந்து மக்கள் நம்பி போட்டது வந்து அவங்க அப்பா போய் சூது ஆடுறதுக்கு கிடையாது விளங்குதா அவங்க அப்பா சமான் காசு கட்டுறதுக்கு கிடையாது உங்க வீட்டு கோவை காசு கட்டுறதுக்கு கிடையாது விளங்குதா மக்கள் போட்டது வந்து அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ஒண்ணு போனோம் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா மருந்து வாங்கி கொடுத்தீங்களா பரவாயில்ல நீங்க நல்லா தின்னுபிட்டு வீட்டுல உனக்கே உட்காந்துக்கிட்டு ஆஸ்திரோ பாக்குறதுக்கு மக்கள் காசு போடல ஏந்திரிச்சு போய் வேலை செய் விளங்குதா போய் வேலை செய்ங்க மக்கள் பணத்துல சொகுசா உட்கார வேண்டியது பணம் முடிஞ்ச உடனே உதவி செஞ்ச மேலேயே கேஸ் போடுவீங்க நன்றி கட்டவீங்க

என் அம்மா யாரு அந்த பையனோட அம்மா நன்றி உங்க மகன் இப்ப சந்தோஷமா இருக்கார் தானே அவரு போதும் அவர் பெருசா ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் சரியா ஒருத்தர் போயிட்டு மீ வாங்கி கொடுத்தாராம் சந்தோஷப்பட்டாராம் உயிரையே நான் காப்பாத்திருக்கேன் உயிரை காப்பாத்தினவங்களுக்கே அவங்க மதிக்கல அந்த வீட்டில் இவர் மீ வாங்கி கொடுத்துட்டா இவங்கள மதிச்சிருவாங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது இஃப் ஐ டாக் டு

என்ன பார்த்தா பயப்படுறாங்க சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கீழே இருக்கிற மாச்சாயிங் சொல்லுவாங்களே இந்த இந்த வாண்டுங்களை விட்டு என்ன எப்படி நாசம் பண்ணுமோ அப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டிய பத்தி கேவலமா பேசுனதுக்கு நான் பொத்திக்கிட்டு இருக்கணுமா என் பிள்ளைய வந்து அந்த லாரர் போட்டோ எடுத்து நீங்க போடுவீங்க நான் பொத்திக்கிட்டு இருக்கணும் உங்களை கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு வந்து ஒரு இது செய்வீங்க டோன்ட் ஐ ஐம் கோயிங் டு கீப் கோயட் ஓகே டோன்ட் திங் ஐ எம் கோயிங் டு கீப் கோயட்

அதுக்கப்புறம் நல்லா வாழ்றாங்க அந்தந்த குடும்பம் கேட்டா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளையோட இத போட்டு கான்ட்ரிபியூஷன் கேக்குறாங்க அதை பிரச்சனைய முடிச்சிடறாங்க பேலன்ஸ் மணியில அந்த பேலன்ஸ் காசுல அந்த அப்பாவும் அம்மாவும் உருப்படியா வேலையும் போவாம நல்லா உட்காந்து நல்லா தின்னுக்கிட்டு உக்காந்து வீட்டுல வந்து நல்லா காசை வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க திஸ் ஷுட் நாட் ஹெப்பன் சரிங்களா இது நடக்க கூடாது கண்டிப்பா we will go against let's see what happen சரியா பாத்துறோம் முன்னுக்கோ பின்னுக்கோ பாத்துக்குவோம் பிரச்சனை இல்ல கத்திரி போ ஆரஞ்சுமா பாத்துக்கலாம் டேய் பிரச்சனை இல்ல நோ इश्यूज பட் யே ஃபைட் வந்து இட்ஸ் நாட் வித் திஸ் இடியட்ஸ் என்னோட சண்டை வந்து இந்த இடியட்ஸ் கூட இல்ல தட் இஸ் வை இவங்க என்னென்னமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐ டோன்ட் ஈவன் போது நிறைய வேலை இருக்கு சரியா என்னோட குறிக்கோள் வேற என்னோட ஐ எம் சீங் சம்திங் எல்ஸ் These flares are all rubbish. Kila irukkar vanu ngala. Okay, ah. Yeah. Okay, thanks to everyone. And those, ah, uh, those all this matcha yal. நீங்க வெளியே ஆயிரலாம் நான் லைஃப் முடிக்க போறேன் அடுத்த வேலையை போய் பாருங்க அடுத்த இன்னொருத்த குடும்பத்தை எப்படி போய் கெடுக்கணும் சொல்லிட்டு போய் யோசிக்கடா நல்லா இன்னொருத்த குடும்பத்தை எப்படி யோசிக்கணும் ஒருத்தனை சமாளிக்க முடியலனா அவனை எப்படி இறக்கி விடணும் அப்படிலாம் போய் பாத்துக்குங்க சரியா ஜேஸ் வாட்ச் அவுட்லா யோல்